அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கே பாரு, ஏ 3 4 7 8, பி 1 7 10, கீழ் உள்ள கணங்களில் ஏவை ஏலேருந்து பிக்கான உறவை குறிக்கிறது அப்படின்னா ரிலேஷன் 1 கொடுத்துருக்காங்க, 3,7 4,7 இது கணக்கில் கொடுத்துருக்காங்க, இது ரிலேஷன் கரெக்டா அப்படின்னு பார்த்தா மதிப்பகம் இது ஃபுல்லாக முன்னாடி இருக்குது 300, இது என்ன சொல்கிறோம் 300 முன்னாடி இருக்க உறுப்புகள் 3 4 7 8 கண்பார் 7 8 இருக்குது, பின்னூர் என்ன இருக்கணும் 1 7 10 மூணில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும் கண்டிப்பாக, 7 இருக்கலாம், 10 இருக்கலாம், 1 இருக்கலாம், அப்போ இது வந்து உறவு, அதே மாதிரி தான் பார்க்கணும் சரியா. இப்போ 3,4 3,4 எது இல்லை 7 8 இல்லைனால ரெண்டாவது உறவு இல்லை சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும், இந்த நாலுமே முன்னாடி இருக்கணும், இல்லை இல்லாட்டாலும் பரவாயில்ல, இல்லை கண்டிப்பாக ஒரே நம்பரே திரும்ப வரலாம், ஆனால் இல்லை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது. அடுத்தது அடுத்த பக்கம் போவோம், இதை வச்சு தான் பயிற்சி கணக்கு பார்க்குறேன். பயிற்சி 1.2 இம்பார்ட்டன்ட் கணக்கு பார்த்துக்க, 1 2 4 5 நோட்ஸை வச்சு ஆன்சர்ஸ் போட்டு பார்த்துக்காங்க சரியா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சார்புகள். சார்புகள்னால் என்ன அப்படின்னு சொன்னால் 2 வெற்றிலா கணங்களுக்கு இடையேயான பல உறவுகளில் சில குறிப்பிட்ட உறவுகளை சார்புகள் என்கிறேன். இப்போ பாரு, எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொடுக்கும், இதுதான் சார்பு சரியா. இப்போ சார்புகள் பல வகைப்படும் சரியா, இதுதான் வரையறை, வரையறை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது எப்படி தொடர்பு படுத்தலாம் சார்பு அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல x=1 2 3 4, y=2 4 6 8 மற்றும் r=1,2 2,3 4 8 இல்லை வந்து 1 2 3 4 மதிப்பகம், 2 4 6 8 இது வரிசை ஜோடியின் பேர், ஆறு கொடுத்துருந்தா வரிசை ஜோடியின் பேர் சரியா, 2 4 6 8 வீச்சகம். இப்போ இது வந்து மதிப்பகம், இது துணை மதிப்பகம், துணை மதிப்பகம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, மதிப்பகம் y துணை மதிப்பகம், வீச்சகம் எது, இந்த ஆறில் கொடுத்துருக்க ரெண்டாவது உறுப்புகள் வீச்சகம். அதுக்கடுத்தது முக்கியமான கணக்கு, f என்ற உறவானது f(x)(x²-2) வரையறுக்கப்படுகிறது. இங்கு மைனஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு -2 -1 ஜீரகம் என கொண்டால் எஃப்இன் உறுப்புகளை பட்டியலிடுக, எஃப் ஒரு சார்பாகுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ f(x)(x²-2) இதுதான் உனக்கு ஈக்குவேஷன், இல்லை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்க உறுப்புகளை பிரதி, எக்ஸ் இருக்கிறதுல -2² என்ன 4, -1² 1, 0² 0, 3² 9. இப்போ 4 நிமிஷத்தில் 4 - 2 போச்சுன்னா 2, அடுத்து 1 - 2 - 1, அடுத்தது 0 - 2, 9ல் 2 போச்சுன்னா 7, இதுதான் வீச்சகம். இப்போ வரிசை ஜோடி எழுதும் போது இந்த உறுப்பை காமா இந்த உறுப்பு ஓகேயா, இந்த உறுப்பு காமா இந்த உறுப்பு, அடுத்து இந்த உறுப்பு காமா இந்த உறுப்பு, இந்த உறுப்பு காமா இந்த உறுப்பு, புரிஞ்சா. நீலலூறு அப்படின்னு சொன்னால் வீச்சகம், நீலலூறு அதான் ரெண்டாவது உறுப்பு காமா எழுதுறோம்லையா, இது ஃபுல்லாக நீலலூறு, முது பேர் வந்து 300 வரிசை ஜோடியில், பேர் வந்து எனது 300 சரியா, 300 இதுக்கு பின்னாடி இருக்க பேர் நீலலூறு, இது ஒரு சார்பாகும் சரியா. இப்போ வந்து இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க ரிலேஷன். இப்போ r1 இப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாரு, x-5 1 3 4, ஒய் வந்து ஏபிசி, அப்போதே சொன்ன அந்த உறவில் சொன்ன மாதிரி தான் இங்கேயுமே இந்த 4 எண் கண்டிப்பாக வந்துருக்கணும், -5 இருக்கணும், 1 இருக்கணும், 3 இருக்கணும், 4 இல்லை, அதனால் இது என்னது தவறானது சார்பு அல்ல. இப்போ இங்கே 5 -5 1 3 4 இருக்குது, அடுத்து நீ எதை செக் பண்ணணும் பின்னாடிக்க செக் பண்ண அவசியம் இல்லை, இது கண்டிப்பாக உனக்கு சார்பு. அடுத்து இந்த மொதல் 4 இருக்கான்னு பார்த்துக்கோ, அடுத்து இந்த உறுப்புகள் ஏபிசி தான் இருக்கணும், ஏபிசி தவிர வேறு உறுப்புகள் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது சரியா, ஏபிசி தான் இருக்கணும், இல்லாமல் இருக்கலாம் வேறு உறுப்புகள் இருக்கக்கூடாது. இப்போ இந்த கணக்கு பார்க்கலாம், இது இம்பார்ட்டன்ட் உனக்கு பார்த்துக்கோ, என்ன நம்பர் பார்த்துக்கோ 1.8, அடுத்து 1.9, இல்லை நான் சொன்ன மாதிரி எக்ஸுடைய மதிப்புகள் 1 பிரதியிடணும், x+1 பிரதியிடணும், f(x) என்ன, f+f(1) என்ன சரியா,
f of x என்ன இது ப்ளஸ் f of 1 என்ன கண்டுபிடிச்சிருப்பேன். அதை இங்கே போட்டிருக்காங்க. இப்போ பாரு f of 1-ஓட மதிப்பு 1, இதில் பிரதிட்டாங்கன்னா 2 × 1 − 1 − 1 x ப்ளஸ் 1 அதே மாதிரி இந்த ஆன்சர் கிடச்சிச்சு. ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன்றுனா சொன்னாலும் ஏ ப்ளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி கொண்டு வந்துரு ப்ளஸ் 2x + 1 அவ்வளோதான் ஆன்சர். இதுவும் இம்பார்ட்டன்ட் கணக்கு. இப்போ பயிற்சி 1.3 நோட்ஸை வச்சு நீ என்ன செய்கிற ஆன்சர் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதும். எது எது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்க, 3, 5, 6, 8, 9, 10 இது ஒன்று சரியா. இப்போ எடுத்துக்காட்டு 1.11 a = 1, 2, 3, 4 b = 2, 5, 8, 14 இரு கணங்கள் என்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ எஃப்எம் ஏடுவ சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் 3x − 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. சார்பு நேம் பயன்படுத்தி அம்புக்குறி படம் அட்டவணை வரிசை ஜோடிகளின் கணம் வரைபடம் கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. ஃபார்முலா என்னது 3x − 1 அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 பிரதிடணும், அடுத்து 2, 3, 4 பிரதிக்கிட்டோம்னா இந்த ஆன்சர் கிடைக்குது. 1 பிரதிக்கிட்டால் 2, 2 பிரதிக்கிட்டானா 5, 3 பிரதிக்கிட்டானா 8, 4 பிரதிக்கிட்டானா 11. இப்போ அம்புக்குறி வரைபடம் எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால், முதல் வரிசை ஜோடி எழுதணும். எப்படி எழுதுவேன், 1, 2 அடுத்து 2, 5 எழுதிக்கணும் சரியா. அடுத்து 3, 3, 8 4, 11 இப்போ வரிசை ஜோடி பாரு. முன்னாடி இருக்க உறுப்புகள் எல்லாம் ஏ, ஏ என்னது இந்த இருக்கு. ஏக்கு ஒரு ரவுண்டு, பிக்கு ஒரு ரவுண்டு போடணும். ஏக்கு ஒரு ரவுண்டு, பிக்கு ஒரு ரவுண்டு போட்டுட்டு இங்கே வரிசை ஜோடி எழுதிக்கல 1, 2 1 2-ஓட இணைக்கணும், 2, 5-ஓட இணைக்கணும், 3, 8, 4 இணைச்சோம்னா 1 விடுபடலாம், தப்பு கிடையாது. இதுதான் ஒன்றுக்கொன்று சார். அடுத்து இதே மாதிரி அட்டவணை எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் எழுதணும். இங்கே என்ன எழுதணும், மதிப்பகத்தை எழுதணும், இந்த இடத்துல வீச்சகம். இங்கே மதிப்பகம், இங்கே வீச்சகம். வீச்சகம்னா எதுவும் தெரியுதா, இது மதிப்பகம், ஜாயின் பண்ணுறது வீச்சகம். இது ஃபுல்லாக துணை மதிப்பகம், பி ஃபுல்லாக துணை மதிப்பகம், ஜாயின் பண்ணுறது வீச்சகம். சிசோடிகள் எந்த எழுதினோம்ல அது வரைபடம் இதாக இருக்குது. அதே திட்டம்படி எழுதணும், 0, 1, 2 வரிசையாக தான் இருக்கணும். அதேமாதிரி 1, 2 ஏன்னா கிராஃபில் இப்போ 2, 4, 6, 8 இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஜாயின் பண்ணணும், எவ்வளோ நீட்டாக கிராஃப் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோ. இது 5 மார்க் கொஸ்டின். இந்த மாடலில் உனக்கு அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும் சரியா. இப்போ சார்பன் வகைகள் அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த இதில் இந்த கொடுத்துருக்க 1.13 இது பார்த்துக்க. 1க்கு உண்டான சார்பு எப்படின்னா, 1 விடுபட்டுச்சுன்னா 1க்கு உண்டான சார்பு அம்புக்குறி வரைபடம் போட்டால். மேல் சார்பு அப்படின்னு சொன்னால், இதை நீ அட்டவணை போட்டேன்னா என்னென்ன கிடச்சிருக்கு சொல்லு. எஃப் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஏ ப்ரம் என் சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸு. இந்த இதில் பிரதிடணும், இதை இதை ஃபுல்லாக பதிட்டிங்கன்னா வர்ற ஆன்சர் 1, 3, 7 பி வீச்சகம். இதை 1க்கு 1 அப்படின்னு சேரும்போது இப்போ −2க்கு 1 வந்தது, 0க்கு 3 வந்துச்சு, 2க்கு 7. ஸோ டைரெக்டாக எதுவுமே விடுபடலை, அது பேர் வந்து மேல்சார்பு. நிழல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பின்னாடி வர உறுப்புகள். இது முக்கியமான கணக்கு தான். எஃப் ஃப்ரம் என் என்ற சார்பானது எஃப் ஆஃப் 3x + 2 பதிட சொல்லியிருக்காங்க. 29 × 53 = 300 அப்படின்னா அதை போட்டு பார்க்கணும். எஃப் எக்ஸ் 29னா 3x + 2 = 29னா எக்ஸோட மதிப்பு. அதே மாதிரி 53 × 300 அப்படின்னு சொன்னால் 3x = 51 x = 17 இதை பார்த்துக்க. இது பிரதிகிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது இம்பார்ட்டன்ட் கணக்கு, நல்லா தரவை போட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுவும் அதே தான் ஈஸியாக, முதல் கணக்கு மாதிரியே செய்யணும். இம்பார்ட்டன்ட் கணக்கு தரவை பார்த்துக்கோங்க, ஈஸி தான். புரிஞ்சிச்சா உங்களுக்கு, இதுதான் ஃபார்முலா H1 HB2 இதை பிரதிட்டு கணக்கு செய்தோம் அவ்வளோதான். ரெண்டு பக்கமும் H1 = H2 ப்ரூவ் பண்ணணும் அவ்வளோதான்.
இப்போ இந்த கணக்கில் பாரு, கீழே சார்பாக சார்பிலையும் கண்டுபிடிக்க இப்படி ஒரு கோடு போடு. ஒரே ஒரு புள்ளி டச் பண்ணானா சார்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகள் டச் ஆச்சுன்னா சார்பில். இப்போ இது சார்பு ஒரு புள்ளி, இப்போ இப்படி போட்டுருவோம். இப்போ ரெண்டு புள்ளி சார்பல்ல, சரியா? இப்படி போட்டால் நிறைய புள்ளிகள் சார்பல்ல, இப்படி போட்டாலும் ரெண்டு புள்ளிகள் சார்பல்ல, இப்படி போட்டாலும் சார்பல்ல. ஓகே, உங்களுக்கு ஒரே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா மட்டும் சார்பு. வரைபடம் கொடுத்தா இப்போ மாறிலி சார்புனா என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாமே மதிப்பகத்தில்